தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. லாட்ரி மார்ட்டினின் மருமகனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனா வீட்டில் தொடர்ந்து 2 நாட்களாக அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வந்தது. அது இன்று காலை நிறைவடைந்தது. இந்த சோதனை குறித்து ஆதவ் அர்ஜுனா தற்போது விளக்கம் தந்திருக்கிறார். அதில் அரசியலில் ஈடுபட முடிவெடுத்த பிறகு தான் தொழிலிலிருந்து விலகிவிட்டேன் என்றும் எந்த பொறுப்பிலும் தற்போது இல்லை என்றும் அவர் இந்த விளக்கத்தில் கூறியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், ஆதவ் அர்ஜுனா என்னென்ன விளக்கங்கள் அளித்திருக்கிறார், இது குறித்த விரிவான விவரங்களை தெரிவிக்கலாம். அமலாக்கத்துறை சோதனை குறித்து தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா ஒரு விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார். எனது இல்லத்தில் அமலாக்கத்துறையின் சார்பாக கடந்த 2 நாட்களாக நடந்த சோதனை குறித்து செய்திகள் ஊடகங்களில் வெளியானது என்றும் அரசியல் பொதுவாழ்வில் ஈடுபட முடிவெடுத்த போதே நான் எனது தொழில் நிறுவனங்களின் அனைத்து பொறுப்புகளில் இருந்து விலகிவிட்டேன் என்றும் தற்போது நான் வருவாய் ஈட்டக்கூடிய எந்த தொழிலோ அது சார்ந்த பொறுப்பிலோ இல்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார். அமலாக்கத்துறை சோதனை என்பது எனக்கானது அல்ல எனவும் அமலாக்கத்துறை சோதனை ஆணை எனது பேரில் இல்லை என்பதையும் அரசின் விசாரணை அமைப்புகளில் என் மீது எந்த புகார்களும் வழக்குகளும் இல்லை என்பதை ஊடகங்களும் தோழர்களுக்கும் நான் பதிவு செய்ய விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார். எக்காலத்திலும் சட்டத்திற்கு எதிரான எந்த பணிகளிலும் என்னை ஈடுபடுத்திக் கொண்டதில்லை என்றும் அந்த வகையில் இச்சோதனையின் போது அதிகாரிகள் கேட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் நான் நம் தரப்பில் உரிய முழுமையான விளக்கங்களை சட்ட ரீதியாக அளித்திருப்பதாகவும் சோதனை முழுமையாக நிறைவு பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து என் நடியில் கனமில்லை, அதனால் வழியில் பயமில்லை என்ற புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், அண்ணா ஆகியோரின் சமத்துவ சித்தாந்தத்தின் வழியில் மத பெரும்பான்மை வாதம், சாதிய ஆதிக்கம், ஊழல் ஆகியவற்றுக்கு எதிராக தனி மனித சுதந்திரம், சமூக நீதி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் உள்ளிட்டவற்றுக்கான பிரச்சார பயணத்தில் எந்தவித சமரசும் இடம் தராமல் தேர்தல் அரசியலில் அண்ணா பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்ட போதும் கொள்கையில் கவனம் சிதறாமல் வெற்றி பெற்றதை போல புதிய அரசியல் பாதை உருவாக்கும் என்ற ஒரு அறிக்கையை தற்போது ஆதவர்ஜினா வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.